அரசு பணிக்காக பெரும்பாலானோர் முயற்சி செய்யும் இன்றைய காலகட்டத்தில் அரசு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெற்றிகரமான விவசாயியாக மாறியிருக்கிறார் தற்சார்பு வேளாண்மையை ஊக்குவிக்கும் தரணி முருகேசன். அதுவும் வறண்ட பூமி என சொல்லப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் எட்டி வயல் பகுதியில் இவர் விவசாயம் செய்து வருகிறார். ஏறத்தாழ 20-21 வருஷம் அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டு அது தந்த அழுப்பின் காரணமாக வேறு ஏதேனும் மாட்டு தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணும்போது விவசாயத்தை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலம் வறண்ட ராமநாதபுரம் பகுதியில் கருவேல மரம் நிறைந்த பகுதியில் அதை பூரா சுத்தப்படுத்திட்டு இந்த 60 ஏக்கர் நிலத்திலையும் இன்றைக்கி விவசாயத்தை பண்ணுறோம். முற்றிலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருவதாக கூறும் முருகேசன் நிலத்தில் விளையும் பொருட்களை மறு மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவதால் அதிக லாபம் கிடைப்பதாக கூறுகிறார். 60-க்கும் மேற்பட்டோர் பணியாற்றும் இந்த பண்ணை மூலம் கடந்த ஆண்டு 1.5 கோடி வருவாய் ஈட்டியதாக தெரிவிக்கிறார் முருகேசன். ஒரு தற்சார்பு பண்ணையாக ஆன்ம வேளாண்மை தத்துவம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பண்ணையை வடிவமைச்சிருக்கிறேன். இந்த பண்ணையை கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது. இந்த வருஷம் 1.5 கோடியை தாண்டுற அளவுக்கு விற்றுமுதல் தேத்தியிருக்கிறோம். இவரது பண்ணையில் தோதகத்தி, மருத மரம், மகோகனி ஆகிய விலை உயர்ந்த மரங்கள், பழமரங்கள், துளசி, திருநீற்று பச்சை, நுச்சி, தூதுவாளை, கற்றாழை உள்ளிட்ட மூலிகை பயிர்கள், காய்கறிகள், கீரை வகைகள், தென்னை, வாழை மரங்கள் மற்றும் பாரம்பரிய நெல் வகைகளையும் பயிரிட்டு வருகிறார். இந்த இடத்துல நஞ்சு கலக்காத பாரம்பரிய விதைகளை மட்டுமே பயன்படுத்தி செயற்கையான எந்த விஷயங்களும் இல்லாத இயற்கையான முறையில் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு நல்ல இயற்கை விவசாயத்தை ஆன்ம வேளாண்மை என்ற தத்துவத்தை இந்த இடத்துல நாங்கள் உருவாக்கி அதன் அடிப்படையில் விவசாய பொருட்களை உருவாக்கி அதை நாங்களே நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம். நாட்டு மாடுகள் மட்டுமல்லாது நாட்டு கோழிகளையும் இவர் பண்ணையில் வளர்த்து வருகிறார். மாடுகளின் சாணம் கோமியத்தை உபயோகித்து இயற்கை உரம் தயாரித்து இயற்கை சார்ந்த வேளாண்மையை ஊக்கப்படுத்துகிறார். கிரு, காங்கிரீட்ஜு, காங்கயம் இந்த மாடு இனங்களில் ஒரு 70 மாடுகள் நாங்கள் வச்சுருக்குறோம். அதிலிருந்து பால் உற்பத்தி பண்ணுறோம். அதுபோக 400க்கும் மேற்பட்ட கோழி இனங்கள் இருக்குது. பண்ணை முழுவதும் 7 குளங்கள் அமைக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் மழைநீர் சேமிக்கப்படுகிறது. அகழிகள் வெட்டப்பட்டு அவற்றின் அருகில் மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. கிட்டத்தட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காலங்களில் எப்போ மழை பெய்யுதோ அப்போ தேக்கி வச்ச தண்ணீரை பயன்படுத்தி மழை இல்லாத காலங்களில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வேண்டிய நீராதாரத்தை உருவாக்கியிருக்கோம் அந்த இடத்த 60 ஏக்கர்லையும். இது போக தென்னை கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட தென்னைகள் உள்ளே வச்சுருக்கிறோம். எல்லாம் கண்ணுகளாக இருக்குது. அது எல்லாமே ஊடு பயிர்கள். அரசு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை கிடைக்குமா என இன்றைய இளைஞர்கள் போட்டி போட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு முன் உதாரணமாக விவசாயத்தின் மூலம் நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடும் தரணி முருகேசன் ஓர் உதாரணம் என்றால் அது மிகையாகாது.